ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கமான ஒரு ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எப்படின்னா, சர்க்குள் ஷேப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐபன்லேயும் லிங்க் கொடுத்துனே கீழே செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கமான ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும்னா, அந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நடத்தி கூட வந்து பெல் ஐக்கன் நடத்தி அதை ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த அப்படோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடிங்லாம் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு நம்ம டெலிகிராமில் நீங்கள் யார் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அங்கே ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, எந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணாலும் அதோட மெட்டீரியல் அண்ட் எல்லா விதமான ஃபைலே அங்கே வந்து சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது என்ன ஃபைல்னா, ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஃபைல் அண்ட் பிஎம்ஜி இமேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அங்கே மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இங்கே எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படியே நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அங்கே ஏதாவது வீடியோ டவுட்டு ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் அங்கே லிங்கை சென்ட் பண்ணிவிட்டுன்னா நான் பார்த்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அலைக்கு மோசன் ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள அலைக்கு மோசன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபோனில் அலைக்கு மோசன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கீழே உள்ள இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் நேட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எதாவது வேறு பேர் ஏதாவது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து இப்போ இது சர்க்குள் ஷேப்பில் ஏட் பண்ணுறாங்க, நான் சர்க்குள்னு ஷேப்னு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்குள்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து ஃபோரிஸ்ட் அந்த ரேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டால் கீழே தேர்ட்டி எஃப்எஸ் வச்சுருங்க. கீழே வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் இருக்குது, நீங்கள் ஒயிட் கலரே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வேறு கலர் எதுவும் மாற்றாதீங்க, ஒயிட் கலரே வச்சு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அப்படின்னா ஒரு வீடியோ வந்து அப்படின்னா ஒரு சர்க்குளுக்குள்ளே ஒரு வீடியோ ரன் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அது வந்து நம்ம செட் பண்ணுவோம். அது எப்படின்னா, கீழே ஒரு பெசாயினை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோவில் போகும் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்து அதை நீங்கள் எந்த வீடியோ வந்து சர்க்குளுக்குள்ளே கொண்டு வரணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நான் வந்து அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் 30 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேக்கில் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கட் பண்ண இதில் உள்ள ஆடியோ வந்து நான் வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கீழே அந்த ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் பண்ணிட்டு வட்ட வடிவிலான ஒரு ஷேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள் ஷேப் வட்ட வடிவில் அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குன்னா மேலேயும் கீழேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியுதா, அந்த பிளாக் கலர் தவிர மீது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இது வந்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் கொண்டு போயிருங்க. சர்க்குளை வீடியோ வரைக்கும் கொண்டு போயிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், சென்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்க்குளுக்குள்ளே வந்து அந்த வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த சர்க்குள் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடன் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கல ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு ஷேடை வந்து இனபிள் பண்ணிவிட்டு கீழே பொசிஷனில் வந்து எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து ஃபுல்லாக ஜீரோவில் வச்சுருங்க. வச்சுட்டு சைஸ் வந்து நீங்கள் ஒரு 13 வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி கார்னரில் வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு இதோட இது என்ன வைக்கிறேன்னா ஒரு 1300 இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1300 செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் 3 பிக்சர் வந்து எடுத்துங்க, 3 பிக்சர். அது எப்படின்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள கைன் மாஸ்டர் ஆப்பில் போயிட்டு அது வந்து போட்டுட்டு அது வந்து அதில் வந்து நீங்கள் பிக்சர் கேப்சர் பண்ணிங்க. அதை எப்படி கேப்சர் பண்ணால், நீங்கள் வந்து 16:9 அந்த ரேஷியோவில் வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சன் 7 ஒரு ஆப்ஷன் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் மாதிரி. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஏற்கனவே அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் கீழே ஆட் பண்ணிக்கிறேன் இமேஜ் வீடியோவில் போய்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண இது வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கீழே ஒரு ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு அதே சர்க்குள் கீழே ஃபார்மன்ஸ் ஒரு சதுர வடிவில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் ரெக்டாங்கிளும், அதை கிளிக் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்குங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் சேஃப் ஆட் பண்ணோம்ல, அது வந்து எப்படின்னா ஒரு ஃபோட்டோக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஃபோட்டோ கீழே வச்சு நீங்கள் குரூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகாது. ஃபோட்டோக்கு மேலே வச்சுங்க. வச்சுட்டு இப்போ வந்து பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கீழே கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, பொசிஷனில் வந்து ரெண்டுமே நீங்கள் வந்து 0 வச்சுருங்க. வச்சுட்டு ஷேடோ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணால், பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு ஆங்கிள் வந்து வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 15 வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு
இது வந்து நான் ஃபுல்லாக சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன். எந்த அளவுக்குனா மேலே வீடியோ வந்து எப்படின்னா 1300 அதுக்கு பாதிக்கு பாதி மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்களா. ஒரு 650 இல்லை 700 வச்சுக்கோங்க சொல்லுங்களா. 700 உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். 700 720 இந்த மாதிரி சைஸில் வச்சுக்கிட்டு இது வந்து எப்படின்னா மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க சொல்லுங்களா. இங்கே மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க சொல்லுங்களா. உங்களுக்கு ஜூம் கொஞ்சம் வேணும்னா தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லுங்களா. இதே மாதிரி நீங்கள் 3 ஃபோட்டோ ஆட் பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணால் மீதி 2 ஃபோட்டோ அப்படி ஆட் பண்ணுறேன்னா நான் வந்து இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் குரூப் பண்ணணும் ஓகேங்களா. நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போனால நான் அதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. நான் டூப்ளிகேட் பண்ணதை அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வந்துருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆட் பண்ணதை அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சு இது வந்து என்ன பண்ணிங்கன்னா டைரக்ஷன் வந்து நீங்கள் 30 இந்த மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுங்கன்னு சொல்லுங்களா. எப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டேட் ஒன்றோட பண்ணிட்டு இந்த கார்னரில் வச்சுங்க. இந்த மாதிரி கார்னரில் வச்சு இந்த மாதிரி வச்சுங்கன்னு சொல்லுங்களா. வச்சு இதை சைஸ் நீங்கள் ஜூம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அடுத்தது நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணதை வந்து நான் இந்த மாதிரி வச்சு இதோட ஆங்கிள் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்களா. சேஞ்ச் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதை வந்து அப்படியே இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கிட்டு கொண்டு வரணும்னா கொண்டு வந்துக்கலாம். மேலே உள்ளதை வந்து நீங்கள் வந்து ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள். ஆங்கிள் 5 போதும் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம். ரெண்டாவதுல கிளிக் பண்ணி இந்த மாதிரி மேலே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துங்க. மூணை வந்து நீங்கள் அதே மாதிரி ஆங்கிள் வந்து இதில் வந்து செட் பண்ணி மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம். 30 வச்சுங்க. 30 வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. இது வந்து அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் இருக்குல்ல, பேக்ரவுண்டில் வந்து எப்படின்னா நம்ம ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி. அது என்ன வீடியோனா அந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒரு வீடியோ ஆட் பண்ணிங்களா, அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம். அந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிங்கன்னா இது மேலே உள்ள 3 கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வந்து பிளாக் கலர் ஷேடோ தெரியனால இது வந்து நான் 30 செகண்ட் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 30 செகண்ட் வந்து கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கீழே உள்ள +ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த லேயரை வந்து வீடியோ லேயரை வந்து கீழே அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. கீழே உள்ள +ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபுல்லாக வச்சுங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி ஆட் பண்ணலாம். ஃபோட்டோ எல்லாத்தையும் இது வந்து செலக்ட் பண்ணி வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இது வந்து நம்ம ஒரு கலர் வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் வச்சுக்கணும் சொல்லலாம். பிளாக் கலர் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அது கீழே வந்து ஆட் பண்ணலாம் ஒரு வீடியோ. அந்த வீடியோக்கு மேலே வந்து இது செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிட்டு இதோட சைஸ் ஒப்பாசிட்டி வந்து என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போயிட்டு இதோட சைஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 75 இந்த மாதிரி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நீங்கள் எண்டு வரைக்கும் கொண்டு போயிருங்க. கிளிக்ஸ்லாம் கிளிக்ஸுங்க போது அந்த ஃபோட்டோலாம் எண்டு வரைக்கும் கொண்டு போயிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னம்னா நான் வந்து 2 டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன டெக்ஸ்ட்னா நான் இந்த மூவியோட நேம் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சாங்கோட நேம் ஒன்லைன் வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு தேவைப்பட இந்த இதில் அந்த மாதிரியோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா இதில் இந்த சாங்கோட யார் ஹீரோ ஹீரோயின் அவங்க பேரோட நீங்கள் கூட செட் பண்ணுறோம் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதை செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ள மாறாங்கிறது வந்து நான் மேலே இந்த இடத்துல சென்டரில் வச்சுக்கிறோம்னு சொல்லிங்களா. அதுக்கப்புறம் இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து யார் அழைப்பதுன்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து நான் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. பார்த்துங்க இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. அதுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் விட மேலே அந்த செட்டிங்ஸ் ஆப்ஸில் கிளிக் பண்ணிட்டு 30 FPS வந்து நீங்கள் 60 வச்சுங்க. ஏன் 60 வைக்கிறேன்னா நீங்கள் வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணும்போது உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து 30 இருக்கும்போது வந்து கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் 60 வைக்கும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளையா இருந்தீங்க. மறக்காமல் நம்ம
டெலிகிராமும் இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.